அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வாங்க, இன்னைக்கு வந்து கேள்வி பதிலும் ஞான முகாம் பற்றிய கருத்துக்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். 24, 25, 26 மூன்று நாட்கள் வந்து சேலம் ஸ்ரீ பகவத் பவனில் ஞான முகாம் நடந்தது. கிட்டத்தட்ட 80 அன்பர்கள் கலந்து கொண்டாங்க. ஒரு நல்ல அனுபவம். எல்லாருமே ஒரு நல்ல தெளிவாக இந்த புரிதல் வந்து நன்றாக புரிந்து சென்றார்கள். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே 23ஆம் தேதி ஈவினிங்கே 75% வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் 24 மார்னிங் வந்தாங்க. கலந்து கொண்டவர்கள் இதில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிருங்க. இப்போ வந்து நம்ம ஞான முகாம் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்புறம் கேள்வி பதில் ரெண்டு நாம் வச்சுருக்கோம். அதனால் என்னுடைய உரை இப்போ எதுவுமே இல்லை. நம்ம ஒரு கலந்துரையாடலாக தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் உங்ககிட்ட இருந்து நான் வரவேற்கிறேன். வாங்க, வரிசையாக எல்லாருமே உங்கள் கருத்துக்களை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நம்ம ஜூம் மீட்டிங் வாயிலாக நம்ம வந்து முகாம் சத்சங்கம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ நேரடி வகுப்பு வந்து 2 ஆண்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்கோம். இது எந்த வகையில் வந்து வேறுபடுது, எப்படி இருக்குங்கிறத உங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, வெல்கம். வரிசையாக எல்லாருமே வரலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ மீட் பண்ணுறோம் ஜூமில். வாங்க, ஆதிலட்சுமி மேடம் வந்திருக்காங்க. வாங்க, நீங்கள் கூட கொஞ்சம் பேசலாம். வரிசையாக எல்லாருமே நீங்கள் வந்து உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே இது கலந்துரையாடங்கிறதுனால எல்லாருமே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. வாங்க, ஞான முகாமில் கலந்துக்கிட்டவங்க ஃபர்ஸ்ட் கூட வந்து உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். அதுலட்சுமி மேடம், நீங்க வரலாம், பேசுங்க. இருக்கீங்களா? இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சரி சரி, இல்ல உங்களுக்கு எந்த வகையில அது பயனுள்ளதா இருந்தது? கிடைக்குதுங்களா சார் நான் பேசுறது? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. கிட்டத்தட்ட 2000 ஜூன்ல இருந்து நான் தொடர்ந்து ஒரு தடவை கூட விடாம வந்திருக்கேன். இந்த கொஞ்சம் ஒரு 15 நாள் எனக்கு சில வேலைகள் இருந்ததாலதான் வரல. தொடர்ந்து இதுல பயணிச்சுக்கிட்டுதான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இருந்து வந்த வாசிதான். எங்கேயும் நிறைய பேசாம எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்கு, வந்த எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பேசாம பேசாம இருந்துக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி ஒரு என்ன சொல்றது, சில அந்த அதாவது இந்த சரவணன் ஐயா அந்த தலையாட்டி பொம்மை அப்படி சுத்தி விட்டாரு, விட்டுட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் சரி வெளியதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. ரொம்ப நல்ல, அதாவது ஏற்கனவே கேட்டதுதான், ஆனா அது அந்த நேரத்துல புரிதல் ஏற்பட்ட மாதிரி அதுக்கு முன்னாடி ஏற்படல. அது பரவாயில்ல. ஏன்னா நம்ம எந்த வகையிலயாவது புரிய வைக்கணுங்கிறதா நோக்கம். அதனாலதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ணாடி சாதாரணமா சொல்லும் பொழுது அது புரியல. ஆனா விசையா அது பண்ணும் பொழுது மனசுல அப்படி ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. எல்லாருமே நல்ல நகைச்சுவையோட அந்த சிறப்பான இது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த நான் யார் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நெருப்பெல்லாம் வச்சு ஏற்கனவே சொன்னதுதான், பல தடவை கேட்டுதான் இருக்கும். இருந்தாலும் உள்வாங்கிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஓகேம்மா, பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான்.
ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரிதான் இருந்தது என்னுடைய பார்வையில. எல்லாரும் வந்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல நம்ம வந்து எத்தனையோ குரல்களை கேட்டோம். அந்த குரல் புரியவர்களை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சொன்னீங்க பாருங்க. குரலை கேக்குற ஆனா வடிவத்தை பார்க்கும் பொழுது எனக்கு புது அனுபவமா இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க. அது உண்மையிலேயே சிறப்பா இருந்தது ஐயா. அந்த ஒருத்தரை திருப்பி மடக்குனது ரொம்ப அருமையா, எல்லாருக்கும் அது ஒரு எப்படி சொல்றது அத ஐயானா ஐயாதான். அந்த இடத்துலதான் அவங்க உயர்ந்து நின்னாங்க. அதை விட அந்த ஒரு நாள் கேள்வி பதிலுக்கு இந்த சினிமா காட்சிகள்ல பார்த்தது, அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தது இல்லாம நம்மளே எல்லாரும் அந்த மாதிரி அந்த வெளிய போட்டு அதை நெருப்பு அதெல்லாம் ஓ நம்ம கூட இப்படி அனுபவிக்கிறோமே அப்படின்னு அந்த புகைய போட்டு நெருப்பு போட்டவுடனே குளிரே தெரியல. அதுக்கு முன்னாடி நல்ல குளிர், ஆனா அந்த நெருப்புக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்றது அனுபவ பூர்வமா உணர விடுச்சு. மற்றபடி சொல்லணும்னா சாப்பாடு தண்ணி இடவசதி ஒண்ணும் எதுவும் எந்த வகையில அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் ரொம்ப அருமையான எப்படி சொல்றது நிர்வாகம் அவ்வளவுதான் சொல்ல தெரியும். அருமையிலும் அருமையான நிர்வாகம் அப்படிதான் நினைச்சுக்கிட்ட வேண்டியதா இருந்தது. அப்படி எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு வந்திருந்தவ எல்லாரும் அப்படி. இப்ப நான் நடந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏற நேராகுது அப்படின்னா என்னை விட்டுட்டு நின்னு போனவங்க நிறைய பேர் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மனிதநேயம் மிக்க அந்த மாதிரி செயல்கள். ரொம்ப நன்றி. இதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனா இவ்வளவுதான் இப்போதைக்கு ஞாபகம் வருது. அந்த தானா வருது தானா போகுது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்றது மறக்க முடியாத கருத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நானும் எப்போ எப்போ எப்போன்னு மறுபடியும் இந்த விரட்டிக்கிட்டு இருக்கு இயற்கை நம்மள, ஆனா அதுக்கு இடையில ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம எல்லாரும் சந்திச்சதுக்கும் பார்த்ததுக்கும் அந்த டோட்டல் மைண்டுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். ஓகேமா, உண்மைதான். ஓகே, நன்றிங்க. நன்றிங்கம்மா. கிரீஸ் நாகராஜன் வாங்க, வாய்ப்பு இருந்தா கேமராவோட வாங்க வீடியோவோட. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் வாங்க. ஐயா என்னோட என்ன பேர் கிரீஷ், நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு 5 days தான் குமார் சார் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாரு. சரிங்க. சோ நான் வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ஐயா பகவத் ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பார்த்து ஒரு 3 நாள் உண்மையிலேயே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா எது உள்ள எது வெளியன்னு பிரிக்கிறது சொல்றாரு, பட் அது பிரிக்க முடியறது எப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு எனக்கு அந்த 3 days எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுனாக்கா ஒருவேளை எது உள்ள எது வெளியன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே ஒரு திங்கிங் தாட்டிங் ஃபைட் ஆகி இருக்குது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயம் நான் பேச வரீங்க, இப்போ எது இப்போ அது நீங்க பேசுறப்ப எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இமீடியட்டா இப்போ இது இதை நான் பிரிக்கணும், திங்கிங் எது திங்க் எது தாட்ன்றதே ஒரு க்வெஸ்சன் ஆயிடுச்சு. திடீர்னு அப்போதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு 3 days ஆச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, இல்ல இவரோட வீடியோஸ் நம்ம பார்த்தா நம்ம இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரும்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கே நான் போயிட்டேன். ஸோ அந்த 3rd day திடீர்னு என்னன்னு தெரியல, எங்க வெளியே போயிருந்தேன் சடனா அகிலர் பாஸ்கர் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா பார்ப்பேன். அவர் வந்து சொல்வாரு இன்னைக்கு நல்லாதான் இருப்போம், இன்னைக்கு நல்லதே நடக்கும், சொல்லி பாருங்கன்னு. ஸோ அது அப்போ வந்து ஐயா பகவத் ஐயாதோட ரிலேட் பண்ணி ஆரம்பிச்சேன். ஸோ அவரு வெளியே செயல்படுத்தணும்னு சொல்றது ஓகே, நம்ம ஒரு திங்கிங் அதை போடணும். இப்ப நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன்னுறப்போ சரி, உங்ககிட்ட பேசுறப்போ நானு சந்தோஷமா பேசணும் இன்பமா பேசணும்ன்றது அப்ப நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ இத நான் அப்ளை பண்றப்ப வந்துட்டு அன்னைக்கு ஒரு 3-4 hours ஒரு நல்ல சந்தோஷம் கிடைச்சது ஐயா. அன்னைக்கு ஒரு அன்னைக்கு 1st day எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனா சாப்பிடறது கூட எனக்கு பிடி பசிக்கல, அவ்வளவு ஒரு ஆனந்தம். So
இப்போ ஒரு 3 டேஸா நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராக்டிஸ். ஸோ என்னால் அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு இப்பயும் அப்பப்போ தாட்ஸ் வரதா செய்யுது. இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஏன்னா என்னோட திங்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் நம்புறேன் ஐயா. எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன் என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து வெளியே எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. எப்பெல்லாம் இருந்தாலும் தாட்ஸ் வந்தாலும் சரி ஓகே நான் என்ன பண்ணணும் என்ன பேசணும்ன்றது தெளிவா இருக்கிறேன். இப்போ சில சில டைம்ல நான் இதுக்கு முன்ன வந்து தம்மா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்ப வந்துட்டு மூச்சு கவனிக்கின்றது அங்கேயும் ஒரு திங்கிங் பண்ற வசதிதான் நம்ம அதை செயல்படுத்துறோம். பட் இப்போ சும்மா இருக்கிறப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எது வேல்யூ இல்லை இப்போ இருக்கிறோம். அப்போ வந்துட்டு ஐயாவோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போ வந்து உள்ள எதுவும் சும்மா பார்க்கணுமா அநேத்துக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு தெளிவா தெரியல ஐயா. அது கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சும்மா உட்காந்துருக்கப்போ நம்ம தாட்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும். சரி எனக்கு தெரியும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம சரணாகதி ஆகணுன்றதும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணணுன்றது அங்க ஒரு கேள்வியா இருக்குது ஐயா எனக்கு. அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்குது ஓகே அத பாட்டுக்கு அப்படியே பண்ணா கூட. பட் இதுக்கு முன்ன நான் என்ன பண்ணுவேன் தம்மா ப்ராக்டிஸ் பண்றப்போ இந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணேன். ஓகே கையில ஓடுற சென்சேஷன்ஸ் காலு இந்த மாதிரிலாம். பட் இந்த மெத்தட்ல நம்ம சும்மா உட்காந்து இருக்கப்போ என்ன பண்ணணும் எக்ஸாக்ட்லின்றது எனக்கு தெரியல ஐயா. கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் அகம் புறம் நம்ம வந்து பிரிக்கிறோம். எது அகம் எது புறம் அப்படின்னா மனசு அகம். ஓகேங்களா, டோட்டலா மனசு அகம். நம்ம வந்து தாட் அகம், தாட் நினைவுகள் தானா தானே வருது, இதெல்லாமே அகம் தான். நம்ம வந்து புறம் அப்படின்னா புற வேலைகளை தான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த நம்ம புறம் சார்ந்த வேலைகள் எத்தனையோ இருக்கு பாத்தீங்களா. நீங்க புறத்தை பத்தி தாட்டு வந்தாலும் சரி, அகத்துல இந்த உணர்வு வேணும் இது வேணாலும் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்ம எப்பயும் மனசை நிர்வாகம் பண்ற வேலையில இருந்து விட்டா மட்டும் போகும். மனசை நிர்வாகம் பண்றது அங்க ஒரு வேலையுமே கிடையாது. நம்முடைய வேலையே வந்து மனசை வச்சு புற வாழ்க்கையை வாழ்றது தான். இப்ப நம்ம வீட்டு இருக்கிறது மனசு ஒண்ணுதான், மனசு இந்த உடல் இருக்கு. மனசை வச்சு என்ன பண்ணலாம்னா மனசை வச்சு புற வாழ்க்கை வாழ்றதுக்கு பிளான் பண்ணலாம், வாழலாம். மற்றபடி வந்து மனசை வச்சே மனசை சரி பண்ற வேலையை தான் விடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. மனசை வச்சே மனசை நிர்வாகம் பண்ற வேலையை விட்டுட்டா மட்டுமே போதும். இப்ப நிர்வாகம் பண்றது விடுறதுன்னா என்ன அர்த்தம், நீங்க வேலை இல்லாம சும்மா உட்காந்து இருந்தா கூட எத்தனையோ தாட் எல்லாம் வரும். ஆமா, எப்பயுமே அது வந்து இதா இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்ப என்ன வேணா வரட்டும், நீங்க வேலை இருந்தா பார்க்க போறோம், இல்லைன்னா நீங்க உள்ள நீங்க வந்து ஃப்ரீயா இருக்க போறீங்க, தளர்வா இருக்க போறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தளர்வா இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னா, இது வந்து தளர்வா இருக்கும்போது தளர்வா இருங்க. மனசை பத்தி உங்க மனசு பத்தி தாட் போனா கூட ஓகே, திங்கிங் போனா கூட ஓகே, நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அதை வாட்ச் பண்ண தேவையில்ல. நீங்க அது பர்டிகுலரா ஒரு விழிப்புணர்வோட அதை கவனிக்கிறேன் அப்படிங்கறது தேவையே இல்லை. எது வருதோ அது தெரியதான் போதும், நாம அதை கவனிக்க வேண்டிய வேலையே இல்லை. இப்ப நீங்க உங்க ரூம்ல உட்காந்துருக்கீங்க, உங்க ரூம்ல கண்ணாடி இருக்கு, கண்ணாடி எப்ப பார்ப்போம், எதையாவது நம்ம சரி பண்ணும், சேவ் பண்ணும், இல்ல ஒரு அலங்காரம் பண்ணும், மேக்கப் பண்ணும்னா பார்க்கவும். கண்டிப்பா மத்த நேரத்துல பார்க்க போறது இல்ல. நீங்க பாக்கலங்கிறதுனால அது காட்டாம இருக்க போறது கிடையாது. எனி டைம் எதையும் ஒன்று காமிச்சுதான் இருக்கும். நம்ம நீங்க பார்த்தாலும் சரி பார்த்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, தேவைக்கு பயன்படுத்திக்கிங்க. அதை நம்ம நிர்வாகம் பண்ண தேவை. கண்ணாடியில தெரியக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஏதாவது நிர்வாகம் பண்ணுவோமா, பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா எப்படி வேணா இருக்கணும் தான். மனசு டோட்டலா அகம்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய செயல் சார்ந்த புறம் சார்ந்த வேலைகள் எல்லாமே புறம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் தான் இது. ஓகே ஐயா, இப்போ இது நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது. பட் இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல யாருமே இல்ல, நம்ம தனியா இருக்கிறோம்ன்றப்போ கண்டிப்பா தாட்ஸ் வரும். தாட்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம சரணம் அடைஞ்சிரும்னு வச்சுங்க. பட் ஃபோக்கஸும் நம்ம பண்றது இல்ல. அந்த ஃபோக்கஸ் பண்ண என்ன கேட்டா, நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, தாட்டை கவனிக்க கூடாதுங்கிற ஒரு கம்பல்சரி கூட தேவையில்லை. நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோடயே வேலை முடியுதே தவிர, இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ப்ராக்டிஸே கிடையாது. நீங்க ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னாவே இங்க வந்து தவறான புரிதலா மாறிடும். இது ப்ராக்டிஸ் கிடையாது, புரிஞ்சுக்கிறதோடயே ஒட்டுமொத்த வேலையுமே அங்க முடியுது. புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க கவனம் போனா போயிட்டு போகுது. என்ன வேணா இருக்கட்டும்,
புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன எது வேணா நடந்தாலும் ஓகே தான். சரிங்க சரிங்க. ப்ராக்டிக்கலா கொஞ்சம் சில விஷயத்துல நான் இப்பயும் இப்ப ஏன்னா இப்ப ஒரு 4-5 days தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையில ஹானஸ்டா சொல்ல போனா நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க எனக்கு. பட் இது வந்துட்டு எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசனம், என்னோட பசங்களுக்கு என் பையன் வந்து பெரியவன் 6 years, அவங்களுக்கு இது எப்படி நம்ம சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு என்ன கிளாஸஸ் எதனா இருக்குதுங்களா? இல்லைங்க, குழந்தைங்களை பொறுத்தவரை அவங்க சரியா தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம அவங்க அவங்க கெடாம பாத்துட்டா மட்டுமே போதும். ஓகே, நாம மட்டும் குழந்தையா மாற வேலையைதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அவங்க வந்து சரியா தான் இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து எதையாவது சொல்லி கன்னிங்னஸ் உண்டாக்காம இருந்தா மட்டுமே போதும். அவங்க ஏற்கனவே இன்னசென்டா தான் இருக்காங்க. நம்ம என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோவப்படுறாங்க இல்ல வந்து ஒரு வருத்தப்படுறாங்க அப்படின்னா இப்படிலாம் வருத்தப்படக்கூடாது, இப்படிலாம் பயப்படக்கூடாதுலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் நேச்சர் பா, அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத சொன்னா போதும். நம்ம அந்த அந்த இதை கெடுக்காம இருந்தா போதும், அவங்களுடைய இன்னசென்ட கெடுக்காம இருந்தா போதும். அதை வந்து நம்ம பாதுகாத்தா போதும், அதுதான் முக்கியம். அது எப்படி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுங்கிறது இருக்கு, அது மாதிரி பண்ணா போதும். ஓகேங்க ஐயா, ஓகே, தேங்க்யூ. ராம்குமார் வாங்க, வாய்ப்பு இருந்த வீடியோட வாங்க. இல்ல சார், கொஞ்சம் அந்த ரோட்ல இருக்கு, அதனால கொஞ்சம் நடந்துட்டு பேசுறேன். பேசலாமா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு? தாராளமா பேசலாம், இப்படி வேணா பேசலாம். ஓகே சார, தேங்க்யூ சார். ராம்குமார் ஃப்ரம் சென்னை சார். அகம்புறம்ன்றது நம்ம ஒரு வேர்டா கேள்விப்பட்டிருக்குமே தவிர, ஆனா நம்ம அகத்துல இருக்குமா புறத்துல இருக்குமா அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. பட் இத்தனைக்கும் நான் வந்து தியானம் பண்ணுவேன், தியானம் பண்ணும்போது நல்லா இருக்கும், ஆக்டிவா இருக்கும் மைண்டு. ஆனா அது தியானம் பண்ற சமயத்துல மட்டும்தான் அது வந்து நான் நிறைய தடவை ஃபீல் ஆயிருக்கேன். ஆனா இங்க எனக்கான இந்த அகம்புறம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வரும்போது அகம்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் இது எப்படி நான் வந்து ரியலைஸ் பண்ண அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலதான் ஏதோ வந்து எனக்குள்ள கம்ப்ளீட்டா ஏதோ நான் ஏதோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நான் எதுவும் ஹாப்பினஸ் நோக்கி எதுவுமே நான் பயணம் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல. தேர்ட் டேல வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகி ரொம்ப ஏதோ ஏதோ வெயிட்ட என் உடம்புல இருந்து ஏதோ எடுத்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஒரு உணர்வு, அதை நான் ஃபீல் பண்ணல ஆனா ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் யோசிக்கிறேன் அப்பதான், நான் பண்ண வேண்டிய விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். ஒரு நேரம் அதாவது புறத்துல நம்ம செய்யணும் இல்லைங்களா வேலைகள், அந்த புறத்துல செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதாவது நம்ம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஏன் எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு அகத்திலேயே போராடிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா, புறத்துல நான் செய்யணுமா, ஐயோ இது அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. அப்போ நிறைய வந்து எப்படி ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகலான்றத நான் இத்தனை நாளா பண்ணிருக்கேன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சு அந்த தேர்ட் டேலயே. அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா, நம்ம ஒரு விதமான ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். அது வந்து என்கிட்டயோ என் லைஃப்ல எனக்கு நான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன், அதே மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட எப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பேன், மத்தவங்க கிட்ட இருக்கணும் எதிர்பார்ப்பேன். அப்ப என்னன்னா, அந்த அனுபவம் இருந்தாதான் என்னால வாழ முடியும்ன்றத நான் ஸ்ட்ராங்கா ஏதோ ஒண்ணு புடிச்சு வச்சிருக்கேன். அப்போ அகத்திலயும் புடிச்சு வச்சிருக்கேன், புறத்திலயும் புடிச்சு வச்சிருக்கேன். அகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தாதான் என் அகம் நல்லா இருக்கும், புறத்துல இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போது ஒரு மைண்ட் ஒரு கண்டிஷன் வச்சுட்ட உடனே அந்த கண்டிஷன் நடக்காத போது நான் நம்ம எல்லாமே டிப்ரெஷனுக்குள்ள போறோன்றத எனக்கு அங்க வந்து ஒரு ஏதோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கோர்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் படிச்சு பண்றத எனக்கு ஒரு 3 days எனக்கு வந்து எனக்குள்ள உணர்வு ஆயிடுச்சு. அது எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, போகும்போது இப்ப ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5:40 ட்ரெயின், அது வந்து ட்ரெயின் டிலே ஆகி 6:40 ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து எனக்கு 5:40 போனாலும் சரி, 6:40 போனாலும் சரி, 7:40 போனாலும் சரி, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா புறத்துல நான் வேலை செஞ்சேன். என்ன புற செஞ்சேன்னா, நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டா போயிடணும், அது நம்மளோட வேலை. நம்ம போயிட்டு எனக்கு 5:40 இருந்தாலும் நான் ட்ரெயின்ல போவேன், 6:40 இருந்தாலும் ட்ரெயின்ல போவேன், எனக்கு சீட்ல வந்து மிடில் சீட் இருந்தா தான் போவேன், அந்த சீட் இருந்தா தான் நான் போகணும் எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கு ட்ரை பண்ணாமே கிடையாது, மிடில் சீட்டா நல்லா இருக்கா ட்ரை பண்ணுவோம், ஆனா இந்த சீட் இருக்கா, இந்த சீட் இருந்தாதான் என்னோட மனநிலை இருக்குன்றது எனக்கு என்ன ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு அகத்துல வந்து தாட்டு, இப்ப சார் சொன்ன மாதிரி, இப்ப நாகராஜ் சார் சொன்ன மாதிரி தாட்டு அது வருது அப்படின்னா நான் அதை கவனிக்கிறதே இல்லை. இப்போ
ஏன்னா அதான் ஐயா சொல்லிட்டாரு, அது வந்து இயல்பான ஒரு விஷயம், அது வந்து ஒரு அது அது இயற்கையான ஒரு விஷயம், அது கடவுளோட தன்மையா கூட இருந்துட்டுமே நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். தாட் வந்து ஒரு கடவுளோட தன்மையை நான் நினைச்சிட்டேன். அப்ப என்ன ஆகுது, அந்த தன்மை வந்துட்டு போகுதுன்றத எனக்கு நல்லா உணர ஆரம்பிச்சிச்சு. அது அதுக்கு நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றத மட்டும் தான் என்னோட நாலேஜ், என்னோட அறிவை தவிர எதுவுமே பண்ணணும்ன்றது எனக்கு அது சுத்தமா இல்ல. இது எனக்கு பயங்கரமான புரிதல் வந்தது. இது மட்டும் இல்லாம புறத்திலேயே நம்ம ஆக்ஷன் பண்ணோம்னா அந்த ஆக்ஷனை எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. புறத்துக்கு எனக்கு என்ன தேவையோ அதான் நான் செய்யணும். ஆமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து இந்த ஃபுட் நல்லா இருக்குங்க சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடலாம். ஆனா புறத்துல எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அதை நான் செஞ்சுக்கலாமே தவிர எல்லா விஷயத்தையும் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கும் போது என்னோட எனர்ஜியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியா மாறுது. இப்ப நான் மூணு நாளா கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார், நான் ஆல்ரெடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது நான் என்னோட டைமிங் அந்த நேரத்துல என்ன கிளாஸ் எடுக்கணும் எது எடுக்கணும் எனக்கு என்ன தேவைன்றது மட்டும் தான் நான் பண்றேனே தவிர எல்லா வேலைகளும் நான் பண்ணிக்கிட்டு இல்ல. அப்புறம் நீங்க சொன்னீங்க எனக்கு என்னன்னா என் குழந்தை இப்ப என் குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது, ஊர்ல இருக்கு சார், என்ன கூட்டு வர முடியல சார், ஆனா என் குழந்தை எல்லாம் கவனிக்க முடியல சார், அதான் சொல்லிட்டு இருந்தேன். காரணம் என்னன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க, குழந்தைங்க கரெக்டா இருக்கிறாங்க, நம்ம கரெக்டா இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க. 100% உண்மை, குழந்தைங்க இயல்பா இருக்கிறாங்க, நம்ம இயல்பா இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம், குழந்தை பிறந்துருச்சு இவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு போகணும், இவங்களை இந்த மாதிரி படிக்க வைக்கணும், இந்த மாதிரி பண்ணும்னு சொல்லி என் குழந்தை வந்து இதை பேசுனா நான் சிரிப்பேன், அப்படி பேசலன்னா நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் பண்ணி வச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன புறத்துலயும் வேலை செய்யணும், அந்த வேலை சக்சஸ்க்கு செய்யணும் தப்பு கிடையாது, ஆனா சக்சஸ் ஆனா மட்டுமேதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான அகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரிதான். 100 தடவை ட்ரை பண்ணலாம், அது எனக்கு ரொம்ப புரிஞ்சது என்னன்னா புறத்துல ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றோம் நம்ம ஃபெயிலியரே ஆக்சுவலா கிடையாது, 10 தடவை அது வரல, இன்னும் 10 தடவை பண்ணா அது வந்துடும் போல. கண்டிப்பா இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் டே கண்டிஷன் பண்ணி நம்ம இது இப்படி நடந்துறோம் இப்படி நடக்கலன்றோம் அவ்வளவுதான் நம்ம அவுட் சொல்லி டிப்ரஷன் ஆயிடும். ஆக்சுவலா நான் என்னன்னா சார் தினைக்கும் தியானம் பண்றேன் சார், ஆனா நீங்க வந்ததுல இருந்து தியானமே விட்டுட்டேன் சார். ஓகே, ஏன் அப்படின்னா தியானம் பண்ணுனா எனக்கு மைண்ட் கண்ட்ரோல் ஏதோ ஒன்று ஏதோ நடக்குதுன்னு சொன்னா பாத்தீங்களா, இப்ப தியானம் பண்ணாம நான் எப்படி தியானம் பண்ணும்போது எப்படி இருந்தேனோ இப்ப தியானம் பண்ணாம அப்படி இருக்கேன். கண்டிப்பா அதே மாதிரி தியானம் பண்ணும்போது ஒரு 1/2 hour பண்றேன், 1/2 hour ஃப்ரீயா இருக்கு, இப்ப 24 hours ஃப்ரீயா இருக்கு. சூப்பர், அத தியானம் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 hour கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும், என் மைண்ட் வந்து எதுமே தாட் இல்லாம இருந்திருக்கு இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இப்ப நான் தியானமே பண்ணல, தியானம் பண்ணா எப்படி ஃப்ரீயா இருப்பாங்களோ அதே ஃப்ரீனஸ் வந்து எனக்கு 24 hours ஃப்ரீயா இருக்கறேன். ஓகே ஓகேங்க, அப்படியே தாட் வரது நான் அப்சர்வ் என்னால அப்சர்வ் நீங்க சொல்லிட்டீங்க பண்ணவேனான்னு சொன்னீங்க அதுவே என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி எனக்கு முக்கியமா வந்து இப்போ அந்த கிளாஸஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சார், கண்டிப்பா ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது, வந்த ஒரு 10 பேரு கிட்ட சொல்லிட்டேன், தியானம் போகாது போல சாப்பிடறதுக்காச்சும் போங்கப்பா அப்படின்னு சொல்லிருக்கேன். பட் மெயின் என்னன்னா அட் லாஸ்ட் நீங்க எல்லாத்தையும் நீங்க பேச வச்சிட்டீங்க. அதான் யோசிச்சேன் எப்படி எல்லாமே பேசினாங்க, ஒரு கும்மல்ல பேசுறது கஷ்டமாச்சே நடிச்சிட்டு இருந்தேன், பட் எப்படி அதை பண்ணிருக்கீங்கன்னா அவங்க உடம்பு உள்ள மனசுல எதுவுமே இல்லைன்றத தெரிஞ்சிட்ட உடனே எல்லாரும் புறத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப புறத்துல என்ன பண்ணலாம், புறத்துல என்ன பண்ணமோ சரி புறத்துல பிரசன்டேஷன் பண்ணலாம், இதை எப்படி பிரசென்ட் பண்ணலாம், இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு போயிட்ட உடனே அவங்களோட முழு எண்ணமோ செயல்ல வந்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன அந்த டோட்டல் மைண்ட் வந்து வெளிப்பாடு வெளிப்பாடு. இது எப்படின்னா இது ஒரு மேஜிக்கா என்னன்னு எனக்கு சொல்ல வரல, எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு புரிதல். ஆனா எனக்கு இந்த புரிதல் நாளைக்கு இருக்கும், நாளை இன்னைக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளவுதான், எந்த ஒரு அனுபவத்தையும் எதிர்பார்க்கல, எல்லா அனுபவமே ஒரு சுகமான சுகம் கிடையாது, எல்லா அனுபவமே அனுபவம் தான். சுகம் கூட சொல்லலாம், ஏன்னா சுகம் என்பது ஒரு ஆரோக்கியம் தான், மனசு ஆரோக்கியமா இயங்குது அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், எனர்ஜி நல்லா இருக்கு சார், அது வந்து ஒரு ஒரு எனர்ஜியா இருக்கு பாடியே. ஓகே, அதுதான் என்னோட இது. எனக்கு ரொம்ப நன்றி சார் உங்களை பார்த்ததுல, சாரை பார்த்ததுல, அப்புறம் வந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்க அதான் என்னன்னா இப்போ இதுதான் சார் முக்கியம், வந்தவங்க எல்லாருமே வரும்போது இப்ப ஸ்டார்டிங்ல பேசினேன் எல்லாமே அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட மேதாவித்தனத்தை காட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஆனா போகும்போது என்ன பேசும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா என்னோட மேதாவித்தனத்தை என்னோட செயல்ல மட்டும் தான் காட்டணும், மற்ற தேரத்துல என்னோட மேதாவித்தனத்தை எங்கேயுமே காட்ட தேவலன்றதை எல்லாம் உணர்ந்தாங்க. இன்க்ளூடிங் மீ, நான் ஒரு அறிவாளியோ முட்டாளோ, ஆனா அந்த அறிவாளின் தனத்தை செயல்லதான் பயன்படுத்தணுமே தவிர சும்மா இருக்கிற நேரத்துலயோ வேற செயல் இல்லாத நேரத்துல அறிவாளி அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒண்ணுமே இல்ல.
அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேதாவித்தனத்தை பயன்படுத்தாத போது நம்மளே ஒரு குழந்தையா மாறுறோம்ன்றத உணர முடியுது. அதான் சார், எப்படி சொல்றதுன்னா இது எவ்வளவு மீட்டிங் எவ்வளவு விஷயத்த நான் சின்ன வயசுல தேடிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த விஷயம் தான் நான் தேடுறேன்றத எனக்கு கிடைக்கும் போது, அது இந்த ஏஜ்ல கிடைக்கும் போது எனக்கு அது ஒரு ஒரு மகிழ்ச்சி, எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி சார். உங்களுடைய ஃபீட்பேக்கு நான் கேட்கும் போது அங்கேயும் எனக்கு வந்து நான் வந்து இத்தனையோ இருந்தாலும் சரி எதுனாலும் புறத்துல செஞ்சுதான் ஆகணும், பாத்துக்கலாம் செயலுக்கு வண்டி மனசுல இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். அப்ப எனக்கு இப்ப தோணுது, வரும்போதே எனக்கு தோணுது இது வரைக்கும் நாலு விதமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாலு ஐடியா வந்தது. எனக்கு எப்ப புறத்துல மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணணும்னு தோணுச்சோ அந்த 40 ஐடியா எனக்கு இல்ல வர ஆரம்பிக்குது. கண்டிப்பா நல்லா அழகா சொன்னீங்க, நம்ம எங்க ஃபோகஸ் பண்றோமோ அங்க அதுக்கான ஐடியா கிடைக்கும். அது எப்படி இது நடந்ததுன்னு நான் யோசிச்சிட்டே இருக்கேன். என்ன பண்ணாங்க, நான் நிறைய பேர் கிட்ட கிண்டலாக சொல்லிட்டு இருந்தேன், இல்லங்க அவங்க சாப்பாடு எல்லாம் கலந்துட்டாங்க போல, மைண்ட் எம்டி ஆயிடுச்சு ரூம் விட்டு காலி பண்ணிட்டோன்னா திருப்பி அவன் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் ஜெனரலா சொல்லிட்டு இருந்தேன். என்ன புரியுதுன்னா அவர் இருக்கிற ஃபேக்ட இருக்கிற உண்மையே அவர் 40 வருஷம் ஐயா வந்து பண்ண அனுபவத்தை மத்தவங்களும் 40 வருஷம் வேஸ்ட் பண்ணணும், 40 வருஷம் அவனும் கஷ்டப்படணும்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லாம 4 நிமிஷத்துல புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அத ஐயா புரிஞ்சு அதுக்கு நீங்க சப்போர்ட் ஆகி எல்லாம் வரும்போது, அதாவது அதான் சொல்றேன் இல்லைங்களா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த இப்ப அந்த உணர்ச்சி கூட புறத்துல யோசிக்கிறேன், உணர்ச்சி கூட பொங்கி வர்றது கூட நம்ம புறத்துல இது எப்படி நம்ம வந்து ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லாம சொல்லலாம்னு கூட திங்கிங் வருது. இப்போ ஒரு கேஷுவலாவே சொல்லாமே, ஏன்னா ஐயா அப்படிதான் உள்ள போய் பேசின சான்ஸ் கிடைச்சது. என்னோட விஷயத்த நான் வந்து சார் அங்க சார் இந்த பிரச்சனை சார் இந்த பிரச்சனை சார் அப்படி சார் அவங்க பிரச்சனை சார் எப்படி சார் நான் சுத்தி சுத்திட்டு வந்துட்டு ஐயாக்கு கிளியர் பிக்சர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் கிளியர் பிக்சர் கொடுத்தேன். அவர் திரும்ப வாங்கிக்கிற ஒரே ஒரு செகண்ட்ல சொன்னாரு, உள்ள எதுவுமே பண்ணாதீங்க வெளியில என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம உள்ள பேசினா 2 செகண்ட்ல முடிச்சாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வெளியில வரும்போதுதான் எனக்கே தோணுது நடைமுறைகள். ஒரு விதமான ஒரு இது, அது எல்லாத்துக்குமே கிடைக்கணும் சார். ஏன்னா இது எல்லாருமே இது மாதிரி வந்து ஏதோ ஒரு புரிதல் ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு அவங்க லைஃபே இழந்துட்டு அவங்க பணம் இருக்கு காசு இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட போய் பேசி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ற லைஃபே ஏதோ ஒரு நரகத்துலதான் இருக்காங்க. வெளியிருந்து பாக்குறோம் கார் பங்களா இருக்குன்னு நினைக்கிறோம், கிட்ட போய் பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு புரிதலே இல்லாம ஏதோ நரகத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. முகாம் நீங்க நடத்தின ஸ்டைல ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதாவது ஒருத்தனை சொல்லணும்ன்றத தாண்டி சொல்றத எப்படி ஆணித்தனமா அவன் உணரணும்ன்றதுக்கு நீங்க நிறைய ஃபோகஸ் பண்ணீங்க. நான் ஒரு 10 லைன் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்றது மாதிரி இல்லாம அவனுக்கு எப்படி அந்த கன்ஃபர்மேஷனை உணர்த்தலாம்னு சொல்லி நீங்க அந்த செஷன் வந்து எப்படி எப்படிதான் எடுத்துட்டு போய் எப்படி எங்களை ரிலாக்ஸ் பண்ணி எந்த ஒரு பர்டனும் இல்லாம ஒரு கிளாஸ் தான் அட்டன் பண்றேன் எதுவுமே இல்லாம ஒரு குடும்பத்துல பேசுற மாதிரி பேசி 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 அதுக்கு டவுட் ஆச்சு, எப்படி பேசி பேசி ஞானம் வரும் அப்படின்னு யோசிச்சேன். அது நீங்க அதான் அந்த மேஜிக் நடக்கும்போதுதான் உண்மை. கண்டிப்பா, ஏன்னா இது கண்டிப்பா ஒரு 3 நாட்கள் நடந்தாதான் நல்லா இருக்கும். எத்தனையும் உடன்பாடு கூட அது கரைஞ்சிரும், அப்படியே தன்னால வந்து மாறிடும் அந்த இடம். கண்டிப்பா இருப்பு நம்ம வந்து ஒரே விஷயத்தான் மையம் கொண்டு பேசுறோம் நாம அப்படிங்கும் போது டெஃபினட்டா 3 நாட்களுக்குள்ளார அவங்க தெளிவுக்கு வந்துருவாங்க, பாரம் இறங்கிடும் மனசுல இருந்து. அதனால ரொம்ப அழகாவும் நீங்க சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். உங்க மாதிரி உங்க நட்பு கிடைச்சது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப நன்றி சார். இங்க இருக்கிற ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழல் இருந்தாலும் கண்டிப்பா பகவத்தையாவோட கான்செப்டை புரிஞ்சுக்கும் போது அதை நீங்க புரிஞ்சுக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். எதை பத்தியும் நீங்க பயப்பட வேணாம், எந்த சூழலும் மாற்றக்கூடிய ஒரு சூழல் தான், எதுவுமே கிடையாதுங்க. கெட்டது நல்லது எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. அது பகவத்தையாவுக்கிட்டயோ சார்கிட்டயோ உங்ககிட்டயோ சரவணன் சார்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு மோகன்
கந்தசாமி. ஐயா வாங்க, உங்களை அன்மிட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. கிரீஸ் நாகராஜ் போட்டிருக்காரு, சேம் ஹியர் சார், ஈவன் ஐ ஸ்டாப்ட் மெடிடேஷன் ஃப்ரம் ஃபாஸ்ட் 3 days அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேங்கய்யா. மோகன் கந்தசாமி நீங்க பேசலாம். ஜீவனா, வணக்கம். வணக்கம் வணக்கம் மோகன், வணக்கம். ஸோ அண்ணா, நான் மெயினாக அந்த 3 நாள் கேம்ப் வந்தது வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு 2 questions இருந்துச்சு. அது ஏதோ ஒரு வகையில வந்து மனசை துருத்திக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும்தான் வந்து ஒரு விடுதலை இயக்கத்தை வந்து தடை பண்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா. அதுல வியாழக்கிழமை வந்தோம். ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு ஈவினிங் வந்து ஐயாட்ட பேசும்போது அந்த 2 questionமே வந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே. அன்னைக்கு நைட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த விடுதலுடைய சுவை தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்கண்ணா. ஏன்னா இது மத்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சாதனா சில பிராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டு அது வந்து காலம் வெளி ரெண்டு சம்பந்தப்பட்டது. 6 months பண்ணுங்க, 1 வருஷம் பண்ணுங்க, மாற்றம் வரும்ட்டு. அது எல்லாமே அடைதல் இல்ல பெறுதல்ங்கிற ஒரு எல்லைக்குள்ள இருக்கு. ஆனா இது வந்து எல்லாமே லிபரேஷன் விடுறதுனால அது வந்து அது உடனே தெரியுது அதுக்கு. மொத்த ஒரு மன இயக்கம் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தெரியுதுங்கண்ணா. எந்த வினாடி நாம வந்து விடுறோமோ அந்த வினாடியே அது விடுதலை தான். இதுக்கு கால அவகாசம் தேவையே இல்லை. இது வந்து அரை வினாடியில புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். எந்த வினாடி நம்ம விட்டுறோமோ, எந்த வினாடி நமக்கு அங்க பொறுப்புலிருந்து விடுபடுறோமோ அதுவே போதும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆமா ஆமாண்ணா. ஸோ முக்கியமா வந்துட்டு அதுல ஒரே ஒரு சஜஷன் வந்துட்டுங்கண்ணா, அது சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா வந்துட்டு நம்ம அந்த கேம்போட அந்த ஷெட்யூல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடத்துற ஐயாவோட கேம்ப் வந்து அந்த மண்டே ஃப்ரைடே ஈவினிங் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஞான புரிதல் பத்தி, அது வந்து எக்ஸலன்ட், கண்டிப்பா அது இருக்கணும். அதுக்கு அடுத்து இம்மீடியட்டா வந்து தாட் அண்ட் திங்கிங் பதில வந்துட்டு நான் யாருங்கிறத வந்து கொண்டு வந்தா அது இன்னும் ரொம்ப ஆப்டா இருக்கும் எனக்கு தோணுச்சுங்கண்ணா. ஏன்னா வந்து இது எல்லாத்துக்கும் பிரச்சனையே வந்து அந்த நான்கிறது தான். ஸோ நான்கிறது ரொம்ப சீக்கிரமாவே தெளிய வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்து வர செஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஈஸியா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ண்ணா. ஏன்னா மேபி என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து வேற ஒரு ஒரு அனுபவங்களை தாண்டி எனக்கு அந்த நான்கிறதே தான் என்னோட ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அதனாலங்கண்ணா. ஓகே ஓகே, நான் இதை ஆலோசனை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக நம்ம ஐடியா பண்ணலாம். டஃப் ஆகிடக்கூடாது, வந்தவங்களை உடனே நம்ம வந்து இதை புரிய வைக்கிறதுக்கு டஃப் ஆகிடக்கூடாதுன்னா, நான் அதுதான் அந்த வகுப்பு எடுக்கும்போது தான் ஒரு நான் ஐயா கிட்டே ஒரு வேண்டுதலே வச்சுக்கிட்டேன் நான், இது எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியணும் அப்படின்ட்டு. அதனால உங்கள் ஆலோசனையை கையில் எடுத்துக்கலாம், யோசிக்கலாம். எனக்கு அந்த டோட்டல் செஷன்லேயே வந்துட்டு ஞான புரிதல் அளவும் அதிகம் இல்லாம கம்மி இல்லாம அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா பிரயோகம் பண்ணீங்க யூஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணா. அப்புறம் 3 நாள்ல நீங்க யூஸ் பண்ண ஆடைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணா. ஆனா இந்த கேம்ப் ரன் பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள்ண்ணா. ஏன்னா இது வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல், வாழ்க்கையே வந்து நல்லா விசாலம் ஆகுதுண்ணா. கண்டிப்பா அந்த மன எல்லைக்குள்ளேயே வந்து ரொம்ப போராடிட்டு இருந்துச்சு. அது வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து அந்த ஐங்கிறது காலி ஆயிடுச்சுங்கண்ணா. வர்ற எல்லாம் புரிஞ்ச எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு தான் அனுப்புறீங்க நீங்க. கண்டிப்பா, ஏன்னா வரவங்க எல்லாம் புரிஞ்சுதான் போய் ஆகணும். கேட்ட திறக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு, அப்படி இல்ல புரிஞ்சிக்காம யாராலையும் வெளியே போக முடியாது. கண்டிப்பா நாம புரிய வச்சுதான் அனுப்புவோம். ஐயாவுடைய கருணை உண்மையிலேயே நமக்கு ஐயா கிடைச்சிருக்கிறது, நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியல. இவ்வளவு பெரிய விஷயத்த கடுமையா நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தனால அடைய முடியாதத எளிமையா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு மற்றவங்களுக்கு கொண்டு போற வேலையை செய்யணும். அதுதான் நம்ம வந்து ஐயா கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால ஐயா மூலம் ஐயாவே நடத்துறாங்க அப்படிங்கும்போது இது எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு வகுப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து எல்லாரும் நேர்ல வாங்க அப்படின்னு நம்ம சொல்றது, அதுதான் காரணம். நீங்களும் நல்லா புரிஞ்சிருக்கீங்க, நன்றிங்க. ஆனா ஐயாட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி, நான் ஓரளவுக்கு கோத்ரூ பண்ண இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ல ஒரு 2 பேர் தான். ஒன்னு ஐயா, இன்னொன்னு யூஜி கிருஷ்ணமூர்த்தி. இவங்க 2 பேர் தான் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு மிஸ்டிக்கல் டச்சு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்கண்ணா. அது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அது நம்மளுடைய மைண்ட டோட்டலா டைவெர்ட் பண்ணி விட்டுரும். ஆமா, ஐயா வந்து அமானுஷத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. எனக்கிட்ட நம்ம எல்லாருடைய ஆர்வமும் அப்படிதான் இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு தேவையானது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனாலதான் ஐயா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிதான். அது என்ன சொல்றது, நான் இந்த சாயந்தரத்துல இருந்து வந்து விடுதலை பத்தின கவிதைகள் அதுவா வருதுங்க எனக்கு. அப்படியா, எழுதுங்க, எழுதி எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே மோகன், நன்றிங்க. நன்றி நன்றி. நிர்மலா மேடம் வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க. எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீங்க நைட்டு? வணக்கம். எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீங்க நைட்டு? 9:00 ஆயிடுச்சுங்க. காஃபி மட்டும் நடுவில் நிறுத்தினாரு, அப்படி வந்துட்டே இருக்கு.
கொஞ்சம் அவருக்கு கேட்ராக்ட் இருக்கவே கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்துட்டோம் 9:00 குள்ள வந்து அடுத்த தடவை வந்தீங்கன்னா நீ நைட்டு தங்கிட்டு கூட காலைல போலாம். சரிங்க ஐயா. ஓகே சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரும்போதே வரவேற்றீங்க, போகும்போதும் அவரு சரவணன் சார் எல்லாம் இருந்து எல்லாருக்கும் பஸ்ஸுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேத்து ஏதோ ஒரு கல்யாண வீடு கவனிச்ச மாதிரி நம்ம குடும்ப விழாதானே இது கவனிப்பு இருந்துச்சு. தண்ணியும் ரொம்ப நேச்சுரல் வாட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. இந்த சேலம் தோசை எல்லாம் அந்த அட்மாஸ்பியர் அந்த சுத்தி நடந்த இடம் எல்லாம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா இருந்துச்சு. உங்க ட்ரெஸ் சொன்ன போல மேட்சிங்கா போட்டிருந்தீங்க உங்க உங்க ஒய்ஃப் எல்லாரும். ஐயாவோட இதுல பாத்தீங்கன்னா எனக்கு மன இயக்கம் அது தானாகுன்றது நிறைய வாட்டி கேட்டிருந்தாலும் அங்க வந்து கேட்டப்போ அது நல்ல எனக்கு ஒரு நல்ல ஆழமா பதிஞ்சுது. நம்ம மன இயக்கம்னா குழந்தை மனசு குழந்தை போல மன அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து அதுக்குன்னு ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன் இருக்கு, அத தானா இயங்க விடுங்க. நம்ம அறிவை வந்து குறுக்கிடாம எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில அந்த மனசு தானா இயங்க ஆரம்பிக்கும். அதோடைய இயல்புல அப்படிங்கறது இன்னும் நல்லா கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஐயாவோட பஞ்ச் டயலாக் அது தானா வருது தானா போகுது நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத நிறைய வாட்டி எல்லாரும் சொல்லி சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அம்மா சொன்ன மாதிரி அந்த பான் ஃபயர் ஐயாவ ரொம்ப நேரம் சிரிச்ச முகத்துல பார்க்கக்கூடிய ஒரு இது இருந்துச்சு. அந்த ஷூட்டு போட்டோ ஷூ இதெல்லாம் எடுத்தப்போ அவருக்கும் ஒரு புது அனுபவமா இருக்கும். அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அனுபவம் பத்தி சொல்லும் போது நம்மளுக்கு நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம் எதா இருந்தாலும் அது நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி எடுத்துக்கலாம். அது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்குது அப்படிங்கறதும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. அப்புறம் அவரு அந்த மனவளக்கலையில இருந்து வந்திருந்தாரு இல்லைங்களா அவர் ஐயா. அவரை வந்து கடைசியில நல்லா கவனிச்சு அப்படி பண்ணது ரொம்ப அந்த பெருந்தன்மைய ரொம்ப வெளிப்படுத்தி இருந்தீங்க எல்லாரும். அது நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு அந்த வேர்டு இவரு தேனு சாமியார் எழுதினது அந்த தர்மம் பத்தி ஒரு இது அங்க எனக்கு தர்மத்தின முன்ன படைச்சவன் கூட ஆகாமியத்தின் அதிகாரம் நம்ம கையில தான் இருக்கு. ஆமா அப்படிங்கறத சொல்ற ஆகாமிய கர்மத்துடைய அதிகாரத்தை கடவுள் வந்தா கூட மாற்றி அமைக்க முடியாது. இந்த நேச்சர் மாதிரிதான், நேச்சர் வந்து நமக்காக படைக்கப்பட்டிருக்கு. அத நல்லபடியா வச்சுக்கிறதும் இதுவும் நேச்சரை ஒன்னும் பாதிக்க போறது இல்ல. அது நம்மளதான் பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுதுங்கய்யா. அப்புறம் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போலாம். ஓகேங்கம்மா. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னதான் ஜூம்ல வந்து நம்ம கேம்ப் கண்டக்ட் பண்ணாலும் கலந்துக்கிறவனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆகும். ஆனா நம்ம வந்து நம்ம ஸ்ரீ பகவத் பவன்ல வைக்கும்போது ஆசிரமத்தில் வைக்கும்போது அவங்க அந்த இடத்துட்டு போக போறது கிடையாது. கண்டிப்பா வந்து 3 நாள் அங்கதான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது அதை பத்தி யோசிப்பதற்கும் அந்த புரிதலில் நம்ம வந்து உறுதியாகிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனாலதான் லைவா இருக்கும் வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்தவங்க எல்லாருமே நம்முடைய அவங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு அவங்க அவங்களுடைய ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். நாம என்ன அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புரிதலுக்கு அவங்களுக்கு ஏதாவது என்ன தடையா இருக்கு
இல்ல எந்த மாதிரி சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம வந்து இன்னும் எளிமையா சொல்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனாலதான் வந்து கலந்துக்கிறவங்க எல்லாருமே பயனடைகிறாங்க. ஆனா நல்லா சாப்பிட்டுட்டு வந்து அந்த கிளாஸ் உட்கார்ந்தா தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நம்ம வந்து இது கேம்ப்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காலையில நேரமா எந்திரிக்கணும் 4 மணிக்கு எந்திரிக்கணும் கண்டிஷன்ஸ் போட்டோம்னு வச்சுங்களேன், வந்திருக்கிறதே அவங்களுக்கு விடுதலையை வந்து விடுறது விடுதலைக்கான தடை இல்லாம இருக்கதான் வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிஷன் போடக்கூடாது இல்ல, நம்ம வந்து தளரமா விட்டாதான் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ஓகே. அவங்க வந்து 3 நாட்கள் இந்த கருத்துக்கள் வந்து உள்ள போக போக அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, கண்டிப்பா அந்த புரிதல் ஏற்படும், அவங்க வந்து உள்ளுக்குள்ள போராட்டத்தை வந்து விடுபட்டுருவாங்க. நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத டெஃபினட்டா இது அரை நாட்டில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே, இருந்தாலும் நம்ம 3 நாள் சொல்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம உணவை வந்து இந்த மாதிரி உணவு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுன்னு ஒரு கண்டிஷன் பண்ண வேணாமே, நல்லா சாப்பிட்டு நம்ம விருந்தினர் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய இருப்பிடமா அதை நினைக்கும் போது அவங்க அந்த எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்துதான் அவங்க சந்தேகத்தை கூட ஃப்ரீயா கேட்பாங்க, இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு தயக்கம் இல்லாம அவங்க கேட்கும் போதுதான் நாம அதுக்கான பதில் கொடுக்க முடியும். அதனாலதான் அந்த அளவு நம்ம வரவங்களுக்கு எதுவுமே தடையா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பண்றோமா, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, மத்தியானம் டைம் நீங்க நிறைய வச்சதால அந்த டைமிங்ஸ்ல நாங்க நிறைய பேரு கூட பேசி மிங்கிள் ஆகி அந்த டைம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்ன அவங்கவுங்க கிளாஸ் அட்டன் பண்றதுலயே இருந்திருப்பாங்களே, கண்டி சுத்தி இருக்கவங்க கூட அறிமுகம் ஆயிருக்க மாட்டோம், எல்லாமே நண்பர்கள் உறவினர்கள் மாதிரி ஆயிட்டாங்களே போகும்போது எல்லாரும். ஆமா, ஓகேங்க, ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. வாங்க, கேள்விகள் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தாலும் நீங்க பகிரலாம், வாங்க அவசியம் வாங்க. எல்லாருமே கவிதா ரவி வந்திருக்கீங்களா, வாங்க அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். எத்தனை மணிக்கு ஊர் போய் சேர்ந்தீங்க, சேஃபா போய் சேர்ந்தீங்களா? கவிதா ரவி நீங்க உங்களுக்கு கேக்குதுங்களா? கிரீஷ் நாகராஜ் நீங்க பேசுங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா ஒரு இந்த இதான் நான் ஃபர்ஸ்ட் ஜூம் செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஓ அப்படியா, ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் ஒரு 5 டேஸ் தான் பகவத் ஐயாவோட வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் அதான் சொன்ன இல்லைங்களா, 3 டேஸ் எனக்குள்ள ஒரு தாட்ஸுக்கும் மைண்டுக்கும் எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாம அங்கேயே ஒரு 3 நாள் சுத்திட்டேன். ஒரு 3 நாள் அதுக்குள்ளேயே ஒரு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறமா தான் ஒரு விடுதல் வந்துச்சு. இப்ப எது செஞ்சாலும் இப்ப என் ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் கூட பேசலாம், சரி என் பையன் கிட்ட நான் சந்தோஷமா பேசணும்னு சொல்லிட்டு நான் பண்றப்போ அது ஒரு நல்ல மாதிரி முடியுது. வைஃபுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ, முன்னெல்லாம் ஸ்பெஷலி மொபைல் நிறைய யூஸ் பண்ணுவேன் சார். அப்போ வந்துட்டு எனக்கே தெரியும் அது தாட்ஸ்லதான் தெரியாது அப்போ அது எதுக்குள்ள எது சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு. பட் அதை வச்சுட்டு பிறகு சரி இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு திங்கும் அங்க வரும். பட் இப்போ வந்துட்டு அது யூஸ் பண்றப்ப சரி ஓகே பகவத் ஐயா வீடியோ பார்க்கணும், நம்மளுக்கு எது இன்ஃபார்மேட்டிவ் இருக்கு அது மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு அந்த திங்கிங் நல்லா யூஸ் பண்றேன். ஸோ அதனால அந்த டைம் கன்சம்ஷன் கம்மியாகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறப்ப கூட எனக்கு அந்த மனசு கஷ்டமா தெரியல. ஏன்னா சரி ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல இன்ஃபார்மேட்டிவ் ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கேன். ஸோ இது இதனால எனக்கு அந்த கஷ்டம் ஏற்படுத்தல, முன்ன நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அது ஒரு பெரிய மாற்றம். அடுத்தது ஐயா இப்போ நீங்க எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, 3 டேஸ் கிளாஸஸ், அது எப்போ நடக்கும் எப்படி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து எப்போ நடக்குங்கிறதாங்க ஐயா? பிப்ரவரியில அடுத்து வைக்கலான் இருக்கோம். சரிங்க, அதுக்கான டேட் நம்ம ஐயாட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஜனவரி மேகசின்லயே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம். சரிங்க சரிங்க, பிப்ரவரியில கண்டிப்பா நம்ம ஒரு கேம்ப் வச்சிடலாம். ஓகேங்க ஐயா, ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் பேசினாங்கன்னா கொஞ்சம் இன்னும் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் தரும். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் இப்போ ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்றேன். இன்னும் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தரும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க எப்பனாலும் கூட கூப்பிடுங்க, ஏதாவது நான் கூட கூப்பிடுங்க.
கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. தேங்க்ஸ் ஐயா, வாழ்க்கணும். கூடிய விரைவில் நாம வந்து அடுத்த பிப்ரவரியில நம்ம வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். கவிஞர் வை அமுதா அவர்கள் வந்து போட்டிருக்காங்க, நம்ம உறவுகளின் அனுபவங்களை கேட்க கேட்க முகாமில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை தவறவிட்டதற்கு வருந்துகிறேன். அடுத்த முகாமை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஐயா. வருந்தாதீங்க, கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவோம், அவசியம் நீங்க வாங்க. இன்னும் வேறு யாராவது பேச விரும்புறீங்களா? ஆதிலட்சுமி மேடம் வாங்க, உங்க அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் வாங்க. நான் பேசும்போது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். எல்லாரையும் நேரா பார்த்தது அவ்வளவு சந்தோஷம். உங்களை மட்டும் இல்ல, ஜூம் மீட்டிங் நடத்துறவங்களை மட்டும் இல்ல, அங்க கலந்துக்கிறவங்களை எல்லாத்தையும் இவங்கதான் 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 பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருந்தது. பேசி பழகிட்டோம், குரல் நல்லா அறிமுகமா இருக்கு, உருவங்கள் அறிமுகமானது அங்கதான். சோ அது வந்து புது அனுபவமா இருந்தது. நிறைய பேரை எல்லாரையும் கேட்டிருக்கேன், நிறைய பேர் வந்திருக்காங்க, வராதவங்களும் வந்தாங்க. ஆனா அந்த அவர் சொன்னார் இல்லையா, தானா வருது தானா போகுது, நம் அதை எல்லாருமே ஒரு ரைம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க. வெளியே பேச்சு கூட வெளிய வந்தா இப்ப சாதாரணமா வேற எதையாவது பத்தி பேசுவாங்க பாருங்க, அப்படி ஒரு பேச்சே இல்ல. பற்றிய பேச்சுதான் எங்க திரும்பினாலும் காதுல கேட்டுச்சு. அந்த போனை வச்சுக்கிட்டு இருக்கிற காட்சி ரொம்ப குறைவு. சில பேசுனாங்களே ஒழிய மற்றபடி கலந்துரையாடல் தான் வெளியவும் அதிகமா இருந்தது. இதெல்லாம் நான் கவனிச்சது. சும்மா சாதாரணமா ஒரு எங்கேயாவது போனோம்னா ஒரு பஸ்ல கூட போனை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பேன். அப்படி இல்ல அந்த சூழ்நிலை, எல்லாரோடையும் இத பத்தி பேசி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி இத பத்தியே பேச்சு கிண்டல் எல்லாமே. ஆமா, இப்ப என்னன்னா ஒரு ஜாலியா ஜோவியலா பேசி இந்த புரிதலை பத்தி தான் பேசியிருக்கோம். எங்கே திரும்பினாலும் காதுல வாங்கினது இந்த புரிதல் பற்றிதான். எதை பத்தியுமே அங்க பேச்சே இல்லாத சூழ்நிலைதான் இருந்தது. அத சொல்றதுக்குதான் வந்த எல்லாரையும் நேரா பார்த்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. வீட்டுக்கு வந்தோம், அது ஒரு இன்னார பார்த்தோம் இன்னார பார்த்தோம் இன்னார பார்த்தோம். இந்த கவிதா ரவி எல்லாம் மென்மையா பேசுவாங்க பாருங்க, ஜூம் மீட்டிங்ல அவங்களை எல்லாம் பார்த்தது அவ்வளவு. ஆஹா, சாந்தலட்சுமி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவர் செய்யாரு ராமதாஸ் இவங்க எல்லாம் பேசுவாங்க. ஆனா நேரா குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாரையும் எல்லாத்தையுமே சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஓகே, ஒருத்தர் கேட்டிருக்காரு எப்ப இந்த கேம்ப், மோகன் கேட்டிருக்கீங்க, நம்ம 2 வாரத்துக்குள்ளார நம்ம இந்த ஞான முகாமினுடைய வீடியோக்களை யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். எடிட்டிங் நடந்துட்டு இருக்கு, கொடுத்தாச்சு. 2 வாரங்கள் அதிகமாக டைம் கேட்டிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாம். கலந்துக்காதவங்களும் அதை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்மளாம் இரவு வந்து கேம்ப் ஃபயர்ல வந்து நம்ம ஐயா கூட பேசுனதெல்லாம் ரொம்ப நல்ல அனுபவம், அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால வந்து 2 வாரம் காத்திருங்கள், அதற்குள் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். நம்ம லண்டன் வாசுகி சகோதரி வந்திருந்தாங்க. சகோதரி வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். உங்களோட கேம்ப் நடக்கிறதுன்னு சொல்ல கேட்க எனக்கு பொறாமை என்று சொல்றதா வெட்கம் என்று சொல்றதான்னு தெரியல. இல்ல, நீங்க வந்து ரொம்ப ஏற்கனவே வந்த இடம், இருந்தாலும் நீங்க வரும்போது கேம்ப் நடக்கல.
2008ல வந்தேன் கேம்ப்க்கு. அப்ப ஐயாக்கு கொஞ்சம் உடம்பு சுகமில்லாம இருந்துச்சு. அப்ப இனி இந்த கோவிட் அதுல எப்ப வருமோ தெரியாது. சோ ஐயா வந்து அமானுஷ சக்தியில ஒன்றும் நம்பிக்கை இல்ல, அவரை அதை பத்தி சொல்றே இல்ல. எனக்காக அவர்கிட்ட கேளுங்க, அந்த அமானுஷ சக்தியை போட்டு என்னொருக்கா கேம்ப்க்கு எடுப்பாரு. கண்டிப்பா கேட்டலாம். அவசியம் நீங்க வரீங்க, கூடிய விரைவில் நடக்கும், வாங்க. நான் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் எல்லாம் டேப் பண்ணி அடுத்த நாள் கேட்பேன் ரெக்கார்டிங்ல. எனக்கு நல்ல சந்தோஷம் இவங்க எல்லாம் சொல்லிக்க, எனக்கு அவங்க சாப்பாடை பற்றி சொல்லிக்க. எனக்கு பெரியசாமி தான் இப்பயும் இருக்கிறார் குக். இல்ல இப்ப வந்து பெரியசாமி கொஞ்சம் ஓய்வில் இருக்காரு. வேற நம்ம இந்த இருக்காடு கேம்ப் எல்லாம் நடத்தினா ஒருத்தர் குமார்னு ஒருத்தர், அவர்தான் அவரும் நல்லா சமைச்சிருந்தாரு. பெரியசாமி மாதிரி அவரும் சமைச்சிருந்தாரு நல்லா. அங்க வந்து சாப்பாடு அப்ப அப்படி இருக்கும், சாப்பாடுக்காகவே அங்க போயிருக்கலாம் போல இருக்கும், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அதோட வெரி நைஸ் ஐயா, கடவுளோட இஷ்டம் இருந்தா நானும் கலந்து கொள்ள எனக்கு ஆசை. பட் தேங்க்யூ வெரி மச். அவங்க கலந்து கொண்ட எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லிக்க எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு அப்படி பாத்து கொண்டாங்க, இப்படி நான் ஒரு இடமும் நான் காணல, உங்களுக்கு எங்களை தெரியவும் மாட்டுது. நான் சேலத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்க எனக்கு ஒரு தரையும் தெரியாது. இந்தியாவுக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன், நாங்க தனியா வந்தது இல்ல. ஆனா நீங்க அப்படி ஒரு சகோதர மாதிரி பார்த்து எல்லாம் பார்த்து பார்த்து செய்து விட்டீங்க. ரியலி ஹாப்பி அண்ட் அப்ரிசியேட். மேபி ஐயாண்ட ஆசீர்வாதத்தோட நீ ஃபியூச்சர்ல கேம்ப் அட்டன் பண்ண எனக்கு நல்ல விருப்பம். அவசியம் கண்டிப்பா கலந்துக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து நம்ம முதல் தடவை பார்க்கும் போது கூட அப்படி ஒரு ஃபீலிங் இல்லையே நமக்கு. அதிகம் கேள்வி கேக்குறீங்க என்னன்னா, எங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அப்ப அதுலதாங்க நான் கொஞ்சம் ஜூம் மீட்டிங்ல க்வெஸ்சன் கேக்குறே இல்ல, ஒபினியன் சொல்றே இல்ல, குவாய்டா இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பேன். பட் எனக்கு உங்களோட ஐயான டீச்சிங்கும் உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு ரியலி ஹெல்ப் மீ. நான் ஒரு வசனத்துல சொல்ல சொன்னா நான் சொல்லுவேன், அகத்துல அமைதி புறத்துல போராட்டம், புறத்துல புயல், அதுதான் என் வாழ்க்கை. பட் அந்த அகத்துல அமைதி இருக்கிறபடியா எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கொண்டு போ மாதிரி இருக்குது. ஸோ ஐயாக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஐயா, மிகவும் நன்றி. தேங்க்யூ. உங்க குரலை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இப்போ வந்து அட்மிட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, தேங்க்யூ. வாங்க, வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்றதுனா பகிரலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். கூடிய விரைவில் நாம வந்து அடுத்த முகாமும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இது கலந்துக்காதவர்கள் அவசியம் கலந்துக்குங்க. நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம் நல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம். இது ஆக்சுவலாக குரூப் ஃபோட்டோ எடுத்தது தான் இது. பாருங்க, ஐயா உட்காந்துருக்காங்க, நான் ஐயாவை மறைச்சிட்டு இருக்கேன். இங்கே ஐயா எங்கள் சென்டரில் உட்காந்துருக்காங்க, அதனால அவசியம் நீங்கள் அடுத்தது கலந்துக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க பிப்ரவரியில் கலந்துக்கலாம் வாங்க. இன்னும் யாராவது கருத்துக்களை பகிர விரும்புறீங்களா? பேச விரும்புறவங்க வரலாம். நம்ம இன்னொரு 2 நிமிடம் இருக்கு. வாங்க சிஸ்டர், மறுபடியும் வாங்க, உங்க குரலை கேக்குறோம், வாங்க. இல்ல, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்களுக்கு இந்த விடுதலைய பத்தி தெரியுமோ தெரியாதோ தெரியாது,
ஆனா அந்த சூழ்நிலையும் சாப்பாட்டுக்காக மட்டுமே வரலாம் உங்கள்கிட்ட ஐயாவோட போற போக்கும் சாப்பாடும் அந்த சிச்சுவேஷனும் அந்த இருந்த இடமும் அதுக்காகவே இவ்வளவு தூரத்துல இருந்து வரலாம். இல்ல நீங்க விடுதலைனா என்னன்னு தெரியாம அதுதானே இருக்கிறீங்க. அவர் தெரியலன்னு சொல்றீங்க அதுலதான் இருக்கீங்க. கண்டிப்பாக வாங்க, நீங்க நீங்க வரும்போது ஐயாவுடைய இருப்பும் நம்முடைய நம்ம வந்து நான் பேசுறதுமே போதும். நீங்க நல்லா தெளிவுதான் இருக்கீங்க. எவ்வளவு இடங்கள் போயிருக்கிறேன், சேலத்துல வந்திருந்த அந்த இயற்கையும் அந்த சூழ்நிலையும் அந்த பார்த்து பார்த்து சாப்பாடு தாரதும் அந்த கவனிக்கிறதும் நீங்க சொல்லி எங்க அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும், அதே மாதிரிதான் இருக்குது. கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு வரணும்ல, நான் வந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கும் ரெடி, இந்த கோவில் விளையாட்டுக்கு நான் வந்திருப்பேன். இந்தியால இருக்கிற எல்லாரும் அது ஒரு சான்ஸ் எடுத்து போய் பார்த்து இப்படி ஒரு வாழும் ஞானியோட நாங்க சிம்பிளா பழகிறதுக்கு கொடுத்து வைக்க மாட்டோம். அப்படி ஒரு கருணை ஐயாட்ட இருக்குது. எப்ப கதைச்சாலும் என்ன கேட்டாலும் பொறுமையா, நீங்களும் தான் சரவணன் சாரன் தான் அப்படி பார்த்து பார்த்து செய்வீங்க. சோ அட்லீஸ்ட் போகக்கூடியவங்களாவது போய் பயனடையணும் என்று உங்க ஃபீலிங் நல்லா புரியுது. நீங்க லண்டன்ல இருக்கீங்க, அங்க இருந்து கோவிட்ல வர முடியல, பட் இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்க. நீங்க உங்களுடைய ஃபீலிங் சொல்றீங்க, மகிழ்ச்சி. கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கூடியூரில் வரத்துக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன், அவசியம் வாங்க. வாராக்களுக்கும் ஏதாலும் ஹெல்ப் பண்ண இயலும்னாலும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஐயா. ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. தேங்க்யூ. தேங்க்யூமா. ஏற்கனவே நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. இல்ல, அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்ல. உண்மையிலேயே பெரிய விஷயம். இல்லம்மா, இல்ல ஐயா, நான் எனக்கு கிடைக்காட்டிக்கும் இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்ச அன்னதானமும் ஞான தானமும் தான் உலகத்துல பெரிய தானம்னு சொல்லுவாங்க. அன்னதானம் ஒரு நேரத்தோட போயிரும், ஆனா ஞானத்தை ஒரு ஆக்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவுக்கு புண்ணியம் அவங்க செய்திருக்கணும். அது வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்படியே அவங்க போறதுக்கு நானும் அண்ணாவும் எங்களால் ஏழுமான உதவிய செய்யறதுக்கு காத்திருக்கிறோம். நீங்க செய்யும் காரியம் வந்து மிகப்பெரிய ஒரு காரியம், ரொம்ப புண்ணியமான காரியம். அது வந்து ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதனால வந்து நீங்களும் அவசியம் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு வரும், கண்டிப்பா வாங்க. நானு நிர்மலன் அண்ணா கிட்ட சொன்னது என்னன்னா, உங்களை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறத அவற்றை வேண்டிக்கிட்டேன். அது இயற்கை எப்படி இறைவன் எப்படி அமைக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. இந்த கனவு என்னண்டா, நானும் அண்ணாவும் அக்காவும் சில்ட்ரனும் உங்கள்கிட்ட வந்து ஐயாவோட ஒரு மூன்று நாள் தங்கி சேலத்துல இருக்கணும் என்று. ஆனா விவளத்துக்கு வருதோ தெரியாது, பட் தட்ஸ் மை ட்ரீம். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஓகே ஐயா, ஓகே, தேங்க் யூ சோ மச். டைம் வேஸ்ட் பண்ணல, தேங்க் யூ. இன்னும் டைம் எல்லாம் வேஸ்ட் கிடையாது. நீ எவ்வளவு நேரம் பேசலாம் கேட்கற தயாரா இருக்கும். ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, 9:30 ஆயிடுச்சு. யாராவது இருந்தா நம்ம பேசலாம், இல்லைன்னா நம்ம வந்து நிறைவு பண்ணிடலாம். ஓகே, நிறைவு பண்ணுவோம். இன்றைய சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.